இது வந்து எக்ஸாம்பிள் 3.21 கிளாஸ் 12 பிசினஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் சாப்டர் த்ரீ. ஒரு இயந்திரத்தினுடைய ஆயுட்காலம் வந்து 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள் ஆயுட்காலமுடைய ஒரு இயந்திரத்தை வாங்க நினைக்கிறார். அதனுடைய விலை வந்து 5 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய சால்வேஜ் வேல்யூ, காப்பீட்டு தொகை வந்து 30,000. இஸ் கிவன் சால்வேஜ் வேல்யூ இஸ் 30,000. இந்த சால்வேஜ் வேல்யூ வந்து ஆக்சுவலாக இந்த காஸ்ட் ஆஃப் த மிஷினில் மைனஸ் பண்ணிட்டு அந்த 4,70,000 மிஸ் எவ்வளோ வரும், 4,70,000 அதை மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த இயந்திரத்தை வந்து வாங்குறாங்க. சப்போஸ் எங்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன் இந்த காப்பீட்டு தொகையை மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனி நமக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறப்போ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை அவங்களே பே பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இயந்திரத்தினுடைய மொத்த விலையில் 30,000 மைனஸ் பண்ணிவிட்டு 4,70,000 பே பண்ணால் போதும். இதே வருட வட்டி வாடகைக்கு எடுக்கும் பொழுது அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. 1 இயருக்கு 72,000 பே பண்ணணும். அப்போ 12 இயர்ஸ்க்கு நமக்கு அதனுடைய வேல்யூ வந்து எப்படி எக்ஸீட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே இபவர் -1.08 வேல்யூ கொடுத்துருக்கு. இஸ் இட் அட்வைசபிள் டு ரெண்ட் த மெஷினை வந்து வாடகைக்கு பெறுவது ஆதாயமானதா அப்படின்னு இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஆதாயமாக இருக்காது இல்லையா. The present value of the payment for TS equal to integral formula என்ன, இங்கே integral 0 to T அந்த வருட 72,000 இல்லையா into e power minus 0. இங்கே என்ன கொடுத்துருக்கு 18 0.09 ஏன்னா 9% இல்லையா, அதை நான் கவனிக்கல. 9% அப்படின்னா 9/100 அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருப்போம். அப்போ இங்கே 0.09. ஸோ தட் ஹியர் யூஆர் ரைட்டிங் டி. இங்கே டி மறக்காமல் இந்த டி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு இடத்துல எக்ஸ் ஒரு இடத்துல டி அந்த மாதிரி போட்டக்கூடாது. தென் த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார் 12 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ இன்டெக்ரல் 0 to 12 தென் 72,000 தென் இ பவர் மைனஸ் 0.09 டி இந்த இடத்துல டிடி அந்த 72,000 நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ தட் ஹியர் யூஆர் ரைட்டிங் சார் இந்த 0 வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். இந்த இடத்துல இ பவர் மைனஸ் 0.09 டி இங்கே டி. வி நோ த ஃபார்முலா இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது எப்படி எழுதுவோம், இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1. So in this way you write 72,000 then e power minus 0.09 t then by minus marakkam and the minus podano 09 limit enna 0 to 12 so this is equal to inge 72,000 inda maida velila eduthiralam so inge minus 0.09 limit apply pannu 0.09 டிக்கு வந்து 12 மைனஸ் லோயர் லிமிட் என்ன 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா மேலே எத்தனை ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஏற்கனவே 72,000 ஒரு 3 ஜீரோ, இப்போ வந்து ஒரு 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் பை 9. மறக்காமல் இந்த மைனஸையும் போட்டு இது இதையும் கேன்சல் பண்ணினா இங்கே 8. எத்தனை ஜீரோ 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 3, 4, 5 தென் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கலாம். ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரப்போ அப்படியே புக்கில் இருக்கிறதே தான் 1, 0, 8 எனிதிங் பவர் 0, 1. ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல 5 ஜீரோ போட்டுக்க. இதனுடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, 0.3396. ஸோ 0.3396 மைனஸ் 1. ஸோ இதை செப்பரேட் பண்ணு. இதை செப்பரேட் பண்ணுறப்ப இங்கே என்ன வரும், 1.004 ஜீரோ போட்டுக்க. 0.33
9, 6. அப்போ செப்பரேட் பண்ண 4, இங்கே 3, 9 மைனஸ் 3, 6, இதுவும் 6. இந்த இடத்துல என்ன வரும், 0 அப்படின்னு வரும். ஸோ 6, 6, 0 இங்கே என்ன பண்ணியிருக்கிற 9 தானே இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 0 வரும், 6, 6, 0, 4. ஸோ இந்த இடத்துல இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்க, இங்கே ஈக்குவல் டு மைனஸ் 5, 0. 0 இது அதிகமாக போட்டக்கூடாது. இங்கே இங்கே மைனஸ் ஒரு கிரேட்டர் நம்பர் சைன் என்ன இருக்குது, மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு இங்கே 6, 6, 0, 4. இப்போ அதை 8 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு ஆயிரும். ஸோ இங்கே 5, இங்கே 28, தென் 3, 2, 0. அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கேன். ஸோ அமௌண்ட்டு ரெண்ட்டு அப்படின்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும், வாடகைக்கு எடுத்தால் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ டு பை மீன்ஸ் ஆன் த ஹோலாக பை பண்ணால் என்ன பண்ணணும், அந்த 5 lakhsலேருந்து எதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், இந்த சால்வேஜ் இந்த காப்பீட்டு தொகையை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, 4,70,000 இல்லையா. இங்கே சாரி இங்கே 0, 2, 0 போட்டு. ஸோ இஸ் இட் அட்வைசபிள் டு பை ஃபார் ரெண்ட், நோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் இல்லையா, அதை எழுதிடலாம். ஸோ தட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு பை ஃபார் த ரெண்ட், வாடகைக்கு வாங்குவது ஆதாயமானது அல்ல அப்படின்னு சொல்லி எழுதி. தேங்க்யூ.